திருச்சி உய்யக்கொண்டான் வாய்க்கால் தடுப்பணை கட்ட இயலாது, வேண்டுமானால் கால்வாய் சீரமைப்பு தரலாம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் கூட்டத்தொடர் கேள்வி பதில் நிகழ்வின் போது சோமரசம்பேட்டை அருகே உய்யக்கொண்டான் வாய்க்காலில் இரண்டு சிறிய தடுப்பணை கோரி சட்டமன்ற உறுப்பினர் பழனி பாண்டி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், உய்யக்கொண்டான் வாய்க்காலில் தடுப்பணை கட்ட இயலாது, வேண்டுமெனில் கால்வாய் சீரமைப்பு தரப்படும் என அவர் தெரிவித்தார். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் துறிஞ்சில் ஆற்றில் தடுப்பணை கட்டப்படுமா என கீழ்பெண்ணாத்தூர் எம்எல்ஏ பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், தற்போது வரும் மழையில் அணையே தாங்காத நிலையில் தடுப்பணை எப்படி தாங்கும், இருப்பினும் அந்த ஊரின் நிலைமை தனக்கு தெரியும், எனவே சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டியின் கோரிக்கையை கவனத்திலும் கொள்வோம் என்றார். மேலும் தென்பெண்ணை ஆற்று உபரி நீர் மலட்டாற்றின் மூலம் வெளியேற்றப்பட்ட நிலையில் அதன் கரைகளை 50 பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மூலம் கணக்கெடுத்து கரைகளை பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்தால் உடனடியாக பலப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்தார்.